ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்னைக்கு வந்து உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அது பருப்பை வச்சு இன்னைக்கு உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க, நான் எப்படி உருண்டை குழம்பு செய்யறேன்னு பார்க்கலாம். அதே வந்து உருண்டை குழம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால் இன்னைக்கு நாங்கள் உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து உருண்டை குழம்புக்கு வந்து நம்ம முருங்கைக்கீரை பறிச்சிக்கலாம். அதே வந்து உருண்டை குழம்புக்கு முருங்கைக்கீரை போட்டு செஞ்சால் சூப்பராக இருக்கும். அதனால தான் இப்போ முருங்கைக்கீரை நம்ம பறிக்க போகிறோம். எங்கள் வீட்லேயே முருங்கைக்கீரை இருக்குது. அதில் எங்கள் வீட்டு முருங்கைக்கீரை பூ வச்சிருச்சு. அடுத்து வந்து நிறைய முருங்கைக்காய் காய்க்க போகுது. முருங்கைக்கீரை வச்சு தான் உருண்டை பிடிப்பீங்க? ஆமாம் ஆமாம். இருங்க, கம்பெடுத்து. இப்போ வந்து உருண்டை குழம்புக்கு வந்து நான் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்தேன். இப்போ எல்லாத்தையும் உருவிட்டு அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். வந்து வெங்காயத்தை கூட கொஞ்சம் அதிகமாவே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ உருண்டை குழம்புக்கு வந்து கீரையெல்லாம் உருவியாச்சு. இப்போ உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துக்கலாம். நான் உருண்டை குழம்புக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்போடு சேர்த்து அரைக்கிட்டு பட்டை மிளகாய், ஜீரகம், சோம்பு. உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நான் கீரை முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். எலுமிச்சைப்பற அளவுக்கு வந்து புளி ஊற எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சின்ன வெங்காயம் பொடிசா அரிஞ்சிருக்கிறேன், மூணு பச்சை மிளகாய், தக்காளி, இது தாளிக்கிறது வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதுதான் வந்து உருண்டை குழம்புக்கு தேவையான பொருட்கள். நம்ம வந்து குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கடலைப்பருப்பை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கடலைப்பருப்பு கூட வந்து சோம்பு, ஜீரகம், ஒரு அஞ்சு பட்டை மிளகாய் எடுத்துருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து ரொம்ப மைய அரைக்கக்கூடாது, லேசாக ஓட்டி எடுத்துக்கணும். இப்போ நான் வந்து கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு நான் காட்டுறேன். எதுக்கு போய் உருண்டை பிடிக்கிறதுக்கு? உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நம்ம சோம்பு, ஜீரகம், பட்டை மிளகாய் இது ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கடலைப்பருப்பை வந்து அரைக்கணும். இப்போ வந்து கடலைப்பருப்பையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உருண்டை குழம்புக்கு வந்து நான் கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம். உருண்டை பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கடலைப்பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து உருண்டை பிடிக்க தேவையானது என்னென்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை கொஞ்சமாக, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் நம்ம எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து பனஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்போ உருண்டை பிடிச்சிடலாம். அப்போ இதேமாரி நம்ம எல்லாமே உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு உருண்டை குழம்புக்கு. இதை வந்து நம்ம லைட்டாக வந்து எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் உடையாமல் இருக்கும். வதக்கி செய்கிறப்ப டேஸ்ட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மூணு மூணு போட்டு வதக்கிடலாம். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம எண்ணெயில் போட்டு மாதிரி எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதுலேயும் வந்து அப்படியேவும் போடலாம். இது மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா உடையவும் உடையாது, குழம்பு கொல கொலன்னு ஆகாது. அதுக்காக தான் இது மாதிரி எண்ணெயில் போட்டு எடுத்துக்கிறது உருண்டையெல்லாம். இப்போ வந்து உருண்டை குழம்புக்கு வந்து உருண்டை எல்லாத்தையுமே நாங்கள் எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டோம். வதக்கும் போது செம்ம வாசம் சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி வதக்கி எடுத்ததுனால குழம்பு சாப்பிட்றது சூப்பராக இருக்கும், உருண்டையும் கரையாமல் இருக்கும்.
இப்போ வந்து உருண்டை குழம்புக்கு நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் செட்டு ஹீட் ஆயிடுச்சு, நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு, நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் பொரிச்சிருச்சு, இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் கூட கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வளர்த்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு, இப்போ நம்ம வந்து குழம்பு தாளிச்சு ஊற்றிடலாம். தாளிச்சு ஊற்றுறது வந்து புளி தண்ணி, இதுக்குள்ளே குழம்பு தூள், உப்பு எல்லாமே நான் கலந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம வெங்காய தக்காளியோடு தாளிச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு தாளிச்சு ஊற்றியாச்சு, இப்போ அது கொதிக்க கிட்ட நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிஞ்சிட்டு நம்ம அதில் வந்து உருண்டையை சேர்த்துக்கலாம். உருண்டையை சேர்த்துக்கலாம். குழம்புல வந்து உருண்டையெல்லாம் சேர்த்து வந்து குழம்பு நல்லா கொதிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணுறப்ப நல்லா வாசமாக இருக்கு, செம்மையாக இருக்குல்ல பிரியா, நல்லா வாசமாக இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ வந்து இது கூட நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து அரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா உருண்டையெல்லாம் கரையாமல் நல்லா இருக்கு தேவையா? ஆமாம், அதனால தான் நம்ம வந்து வதக்கி செய்கிறது, அப்போ தான் உருண்டை வந்து உடையாது, குழம்பும் வந்து ரொம்ப கொலக்கொலன்னு இருக்காது. தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு, ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உருண்டைலாம் உடையெல்லாம் நல்லா குழம்பு சூப்பராக வந்திருக்கு, நல்லா வாசமாகவும் இருக்குது. உருண்டையெல்லாம் உடையாமல் நல்லா முழுசு முழுசாக தான் இருக்குது. நல்லா உருண்டையெல்லாம் உடையாமல் நல்லா முழுசு முழுசாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது குழம்பும், நல்லா வாசமாகவும் இருக்குது. இப்போ அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் பிரியா. இப்போ அடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு, நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு குழம்பு. இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சு, இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உருண்டை உடைப்போம். சூப்பரா இருக்கு உருண்டை சாப்பிடறதுக்கு. உருண்டை குழம்பு சூப்பரா இருக்கு, உருண்டை நல்லா வாசமா இருக்கு சாப்பிடறதுக்கு. கீரை சோம்பு சீரகம் சேர்த்து நம்ம உருண்டை குடிச்சு செஞ்சதுனால சூப்பரா இருக்கு, நல்லா வாசமாவும் இருக்கு, சாப்பிடறதுக்கு நல்லாவும் இருக்கு. நீங்களும் வந்து இது மாதிரி வந்து உருண்டை குழம்பு செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். கீரை எல்லாம் கலந்து